கணபதி வழிபாட்டில் பல வகையான விரதங்கள் உண்டு. பிள்ளையார் நோன்பு, சங்கடகர சதுர்த்தி, வெள்ளிப்பிள்ளையார் விரதம், செவ்வாய்ப்பிள்ளையார் விரதம் என்று பல உண்டு. செவ்வாய்ப்பிள்ளையார் விரத வழிபாட்டு முறை எப்படி வந்தது என்பதைத்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்கவிருக்கின்றோம். ஒரு ஏழைக்கு ஏழு மகன்கள், ஒரு மகள். மனைவி இறந்து விட்டாள். தந்தையும் பிள்ளைகளும் அன்றென்று கூலி வேலை செய்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தார்கள். வெளியே சென்று வேலை பார்த்து நெல்லை கொண்டு வருவார்கள். அதிலிருந்து வரும் அரிசியை தான் சமைத்து சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் கடும் பசியோடு அவ்வை பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வந்தாள். அந்த வேளையில் ஆடவர்கள் வேலைக்கு சென்றிருந்தார்கள். அவ்வையார் வெளியே நின்று கொண்டு, "அம்மா, பசிக்கிறது, அன்னம் போடு" என்று உரக்க சொன்னாள். உள்ளே இருந்த பெண்மணி அரை ஆடையோடு இருந்ததால் வெட்கப்பட்டு வெளியே வராமல் உள்ளேயே இருந்து விட்டாள். அவ்வையார் வந்திருக்கிறாரே, இவருக்கு எப்படி இல்லை என்று சொல்லுவது? தத்தளித்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் அந்த பெண். அவ்வையின் மனம் இழகியது. "ஏன் அழுகிறாய் மகளே?" என்று கேட்டாள். தன் வீட்டின் நிலைமையை எடுத்துச் சொன்னாள். "பாட்டி, என் ஏழு அண்ணன்மார்களும் தகப்பனாரும் கொண்டு வரும் நெல் மொத்தம் பதருமாகவும் உமியுமாகவும் இருக்கிறது. அதிலிருந்து சற்றே அரிசி கிடைக்கிறது. அது எங்கள் வயிற்றுக்கு கூட போதவில்லை. இப்படி இருக்கும் போது உனக்கு எப்படி நான் அன்னம் தருவேன்?" என்று கேட்டு கேட்டு அழுதாள். இதை கேட்டு அவ்வையின் மனம் இடகியது. "அப்படியா? சரி, நான் பிச்சை எடுத்த அரிசி கொஞ்சம் இருக்கிறது. ஒரு தேங்காயும் தருகிறேன். என்னை நினைத்து கொண்டு செவ்வாய்ப்பிள்ளையார் விரதமிரு. அதன் பிறகு பார், உன் வாழ்க்கை மாறும்" என்று சொன்னாள். அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்தது. அண்ணன்மார்களும் தகப்பனும் உறங்கி விட்டார்கள். நீராடி விட்டு நோன்பை தொடங்கினாள் அந்த பெண். அடுப்பு பற்ற வைக்க வீட்டில் நெருப்பு இல்லை. என்ன செய்வது என்று புரியவில்லை. எங்கேயாவது வெளிச்சம் தெரிகிறதா என்று வெளியே சென்று பார்த்தாள். தொலைதூரத்தில் ஒரு நெருப்பு தெரிந்தது. அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடினாள். அது ஒரு சுடுகாடு. பிணம் எரிந்து கொண்டிருந்தது. அவள் சற்று மஞ்சவில்லை. அங்கே இருந்த வெட்டியான் அவளை பார்த்து அதட்டினான். அவள் தன் நிலையை சொல்லி நெருப்பு கேட்டாள். "நானும் உனக்கு அரிசியும் தேங்காயும் கொடுக்கிறேன். அதையும் எடுத்துக்கொண்டு போய் என் சார்பாக பிரார்த்தனை செய்" என்று கூறி அந்த வெட்டியான் அனுப்பி வைத்தான். வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வழியில் இருந்த புன்னை மரத்திலிருந்தும் புடிய மரத்திலிருந்தும் தழைகளை பறித்து கொண்டு வீடு அடைந்தாள். நோன்பை பயபக்தியுடன் தொடங்கினாள். அவர்கள் நினைவாக வெட்டியானைப் போலவும் பிணத்தைப் போலவும் இரு உருவங்களை மாவினால் செய்து அவற்றையும் கொழுக்கட்டையோடு வைத்து வேக வைத்தாள். அவ்வை கூறியபடி கணபதி பூஜையும் முடிந்தது. சில நாட்களிலேயே அவள் வாழ்க்கை உயர்வை எட்டியது. பணம் கொழித்தது. எண்ண முடியாத அளவுக்கு அவள் வாழ்க்கை உயரத்தை எட்டியது. அண்ணன்மார்களுக்கு திருமணம் நடந்தது. அந்த பெண்ணும் செல்வந்தர் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள். அந்த பெண் தனது அண்ணிகளை அழைத்து ரகசியமாக செவ்வாய்ப்பிள்ளையாரை வழிபடும் முறையையும் அதனால் தனக்கு வந்த பலனையும் எடுத்து சொன்னாள். நாட்கள் நகர்ந்தன. அண்ணிமார்களுக்கும் செல்வம் செழித்தது. ஆனால் செல்வத்தை பார்த்தவுடன் அண்ணிமார்களுக்கு செருக்கு வந்தது. கடவுள் அவர்களை தண்டித்தார். ஊர் ஊராக அலைந்து சென்று வேலை பார்த்து பிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதை அறிந்த பெண் அவர்களை அடைத்து அவர்களுக்கு அறிவூட்டத் தொடங்கினாள். பயபக்தியுடன் செவ்வாய்ப்பிள்ளையார் பூஜையை சிறப்பாக நடத்துங்கள் என்று சொல்லி அனுப்பினாள். மீண்டும் அந்த பூஜையை செய்தார்கள். செல்வம் பெருகியது. வாழ்க்கை வளமடைந்தது. இதுதான் செவ்வாய்ப்பிள்ளையார் விரதம் இருப்பதற்கான காரணம். நன்றி.